நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ஜெயராமன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமமானது, ஆனா ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்துக்கே சமமானவன். இந்த நல்ல கருத்தோட இன்றைய கடிதம் துவங்குது. ஆனா இன்னைக்கு புத்தகம் எடுத்து படிக்கும் பழக்கமே பெரும்பாலானவர்களுக்கு இருக்க மாட்டேங்குது. தொலைபேசி கைபேசியை பார்த்துட்டு மற்ற வேலைகளுக்கு போயிடுறாங்க. அவ்வளவு நேரத்தை இதில் நாம் செலவழித்தோம்னா அது நம் உடல் நலனுக்கு கேடா விளையும். இந்த பழக்கத்தை மாற்றி தினமும் ஒரு புத்தகத்தை எடுத்து 10 பக்கமாவது படிக்கணும். ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்தது நினைவுக்கு வருது. அடுத்த 25 வருஷத்தில் நம்முடைய பூமியின் வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும்னு போட்டிருந்துச்சு. ஹிமாலய மலைப்பகுதிகள் இப்போவே உருகிக்கிட்டு இருக்கான். அதனால் பூமி வெப்பமயமாகுதலை தடுக்க நாம் எல்லாரும் இப்போவே நம்மாலான சிறு சிறு வேலைகளை செய்ய துவங்கணும். அதிக அளவு மரக்கன்றுகளை நடணும், தண்ணீரை வீணாக்கக்கூடாது, பிளாஸ்டிக் உபயோகத்தை தடுக்கணும், பிளாஸ்டிக்கை எரிக்கக்கூடாது, பெய்யும் மழை நீரை சேமிக்கணும், இயற்கையை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறத மறந்துடாதீங்க ஜெயராமனையா. நம்ம வீடுகளில் மசாலா குழம்பு அல்லது விசேஷமான விருந்துகள் படைக்கும் போது கிராம்பு பயன்படுத்துவோம். இது எதிலிருந்து கிடைக்குது தெரியுங்களா? 8-12 மீட்டர் உயரம் வளரக்கூடிய மரத்திலிருந்து கிடைக்கிறது தான் இந்த கிராம்பு. ஆப்பிரிக்க நாடான ஜான்சிபார் தான் கிராம்பு அதிகம் உற்பத்தியாகும் நாடு. நம்ம நாட்டில் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இந்த 3 மாநிலங்களில் தான் கிராம்பு உற்பத்தி நடைபெறுது. நம்முடைய மூச்சு குழாயை தெம்பாக வச்சுக்கிறதுக்கு கிராம்பு உதவி புரியுது. கிராம்பு மரத்தின் பட்டையில் தயாரிக்கப்பட்ட கஷாயம் வயிற்றுப்போக்குக்கு அருமருந்தான். 25 வயசான மரத்தில் தான் முழுமையான கிராம்பு கிடைக்குமா. 100 வருஷம் வர ஒரு மரம் இருக்கும். ஒரு மரத்திலிருந்து 1 வருஷத்தில் 34 கிலோ வரை கிராம்பு உற்பத்தி ஆகுமா. கிராம்பு எண்ணெய் பூச்சி விரட்டியாகவும் கொசு விரட்டியாகவும் பயன்படுது. இதை தவிர வாசனை திரவியங்கள், சோப்பு தயாரிக்கவும் கிராம்பு எண்ணெய் பயன்படுத்தப்படுது. பல்வலிக்கு இன்னைக்கும் ஒரு நல்ல மருந்து இந்த கிராம்பு தான். சரி, மரம் வளர்க்க சொல்கிறாங்க, கிராம்பு பற்றி சொல்லியிருக்காங்க, ஒரே கல்லில் 2 மாங்கா அடிச்சிருவோம்னு சமவெளி பகுதிகளில் இந்த கிராம்பு மரத்தை வளர்த்துருவோம்னு ஜெயராமனையா முடிவு பண்ணிடாதீங்க. தட்ப வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் சூழலில் தான் கிராம்பு மரம் வளரும். மற்ற இடங்களில் அதனால் எங்கெங்கே எதெதை செய்யணுமோ அதை அதை திட்டமிட்டு செய்யுங்க. வெற்றி நமதே. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.